மறுபடியும் தேவனுடைய அன்பில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் உறுப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக கிதியோன் தேவன் தங்கள் மத்தியில் செயல்படவில்லை என்பதை குறித்த சரியான ஒரு தெளிவை பெற்று நிச்சயத்தை பெற்று அதனுடைய அடிப்படையிலே அவன் பேசினான். அப்படிப்பட்ட சிந்தையோடு அவன் இருந்த பொழுதிலும் கூட தேவன் அவனைத்தான் ஒரு மாபெரும் வெற்றிக்குரிய காரியத்தை செய்யும்படியாக அழைத்தார். அவ்விதம் அழைக்கும் பொழுது இது தேவன்தான் என்பதை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு அவன் ஆவல் கொண்டான். அதனுடைய அடிப்படையிலே தேவனும் தம்மை அவனுக்கு தெளிவாக வெளிப்படுத்தி காண்பித்தார். உன்னோடு பேசுகிறவர், உன்னிடத்தில் இப்பொழுது தூண்டுதல் கொடுத்து கொண்டிருக்கிறவர் நானேதான், எனவே நீ தைரியமாக செல்லாம் என்று ஒரு நம்பிக்கை கொடுத்தார். மட்டுமல்ல, ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு கடந்து செல்வதற்கு முன்பாக அழிக்கப்பட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறதை பார்த்து இந்த பாகால் மேடைகளை அழித்து விடுவதற்கு சொன்னான். அந்த பாகால் மேடைகளை அவன் அழிக்கிறான். அதற்கு பிறகு தொடர்ந்து தேவன் காண்பித்த அந்த பாதையிலே ஆசீர்வாதமற்ற ஒரு சூழலை ஆசீர்வாதம் ஆக்குவதற்கு ஏதுவான காரியங்களை செய்ய புறப்பட்டு செல்லுகிறான். அன்றைக்கு இருந்த பாகால் வழிபாட்டு அந்த தத்துவம் சித்தாந்தம் இப்பொழுது எந்த வடிவத்தில் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவதாக ஆராதனையை மட்டும் முக்கியப்படுத்தி காண்பிக்கின்ற ஒரு கிறிஸ்தவம், இது ஒரு பாகால் வழிபாட்டு தன்மை உடையது என்று பார்த்தோம். ஜபத்தை மட்டுமே வேறெல்லாவற்றை விட மிக முக்கியப்படுத்தி காண்பிக்கின்ற ஒன்று, அதுவும் ஒரு பாகால் தன்மையுடையதாக மாறிவிடுகிறது. அதுபோல கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கை வேறெல்லாவற்றை விட ஆசீர்வாதத்திற்கான முக்கிய வழியாக காண்பிப்பது, அதுவும் ஒரு பாகால் வழிபாட்டிற்கு அடையாளமாக இருக்கின்றது. அதுபோல ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதை வேறு எல்லாவற்றை விட முக்கியப்படுத்தி காண்பிப்பது, தேவன் விரும்புகிற விதமான ஒரு வாழ்க்கையை விட தேவனுடைய நற்செய்தி அறிவிப்பதையே மிக முக்கியமாக எண்ணுவது, இது ஒரு பாகால் ரகமான வழிபாட்டு முறை என்று தான் பார்த்தோம். வடிவங்கள் மாறி இருக்கின்றது, தத்துவங்கள் சேம் தான். ஆனால் எந்த ஒன்றும் தகாதவைகள் அல்ல, அவசியமானவைகள். ஆனால் அவற்றை தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்த பின்னணியோடு செய்ய வேண்டும். ரட்சிப்பின் அனுபவம், தேவ உறவில் வாழ்கிற அனுபவம், தேவனை வெளிப்படுத்துகிற அனுபவம், இந்த மூன்று முக்கிய கிறிஸ்தவ அடையாளங்களோடு நாம் செயல்பட்டு கொண்டே ஆராதிக்க வேண்டும். அவ்விதம் செயல்பட்டு கொண்டே நாம் ஜெபிக்க வேண்டும். அவ்விதம் செயல்பட்டு கொண்டே நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும். அவ்விதம் செயல்பட்டு கொண்டே நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அப்பொழுது இவை யாவும் தேவனுடைய பார்வையிலே மிக சிறந்தவைகளாகவும் ஆசீர்வாதமானவைகளாகவும் அங்கீகரிக்கப்படத்தக்கவைகளாகவும் இருக்கும். அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறோம். கிதியோன் புறப்பட்டு செல்லுகிற பொழுது கிதியோன் தன்னோடு அந்த பிரயாணத்திற்கு, தன்னோடு தேவன் கொடுத்த அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு ஒரு கூட்டம் மக்களை தேடுகிறான். அவ்விதமாக அவன் அழைப்பு கொடுக்கின்ற பொழுது அவனோடு பல்லாயிரக்கணக்கில் ஜனங்கள் இணைந்து கொள்கிறார்கள். சுமார் 22,000 பேர் அவனிடத்தில் வந்து சேருகிறார்கள். திரள் கூட்டமான ஆட்கள். ஒரு அழைப்பு விடுக்கிறான், நம்முடைய தேசம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது, நம்முடைய தேசம் அன்னியனுக்கு அடிமைப்பட்டு இருக்குது, நம்முடைய எந்த ஒரு பலன்களுக்கும் நம்முடைய பிரயாசங்களுக்கு நமக்கு பலன் இல்லை, அதனால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்க போகிறார், அதனால் அந்த சீரியர்களுக்கு எதிராக அந்த அமலிக்கலுக்கு எதிராக நம்ம யுத்தம் செய்ய போகிறோம், கர்த்தர் நமக்கு துணை நிற்க போகிறோம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்ட உடனே பெருங்கூட்டமான மக்கள் வந்தாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், தேவன் நமக்கு காண்பித்ததை, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதை நாம் சரியாக செய்து முடிப்பதற்கு நாம் மட்டுமே போதுமானவர்கள் அல்ல, நம்மோடு ஒரு கூட்டம் தேவை. அல்லேலூயா. வி நீட் சம் ஃபெலோஷிப். எல்லாவற்றையும் தனித்து நிறைவேற்றுவதில் இயேசு கிறிஸ்து தம்முடைய நாட்களிலே தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தாம் மட்டுமே போதும் என்று எண்ணி அவரே போய் பிரசங்கித்து அவரே போய் எல்லா காரியங்களும் செய்யவில்லை. அவரோடு இணைந்து நிற்பதற்கும் அவரோடு சேர்ந்து செல்வதற்கும் அவருக்கும் 12 பேர் தேவைப்பட்டார்கள். அல்லேலூயா. எனவே அவருக்கே 12 பேர் தேவைன்னா நமக்கும் ஒரு 12 பேராவது வேணும். அதுக்காக 12 பேர் மட்டும் போதும்னு நம்ம கட் பண்ணிடக்கூடாது. ஒரு சிந்தனைக்காக சொன்னேன். எனவே ஆண்டவருக்காக நாம் எதை செய்ய சென்றாலும், ஒரு புதிய ஆசீர்வாதமான திருப்பத்தை காண நாம் விரும்பி சென்றாலும், முதலாவது ஒரு சரியான ஐக்கியம் நமக்கு அவசியம். வி நீட் எ ரைட் ஃபெல்லோஷிப். ஒரு சரியான ஐக்கியம். இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே, இந்த ஆவிக்குரிய பிரயாசத்திலே நம்மோடு இணைந்து நின்று இந்த பிரயாசத்தை வெற்றியுடையதாக மாற்றுவதற்கு இன்னும் சிலர் அவசியம். நெகேமியாவுடைய காலத்திலே கூட
இடிந்து கிடக்கிறதான எருசலேமுடைய அலங்குகளை எல்லாம் கட்டுவதற்கு தேவனால் தூண்டுதல் பெற்று அவன் ராஜ அரண்மனை விட்டு புறப்பட்டு சென்ற பொழுது அவனும் சென்று சொன்னான், வாருங்கள் எழுந்து கட்டுவோம். அவனோடு சேர்ந்து கட்டுவதற்கும் அவனோடு சேர்ந்து எதிர்ப்புகளை சந்திப்பதற்கும் அவனுக்கு ஒரு கூட்டம் மக்கள் தேவைப்பட்டார்கள். அந்த ஒரு கூட்டம் மக்கள் சேர்ந்து கொண்டார்கள். அவ்விதமாகத்தான் இப்பொழுது கிதியோனுக்கும் ஒரு ஐக்கியம் தேவைப்படுகிறது. இது கிதியோனுக்கும் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஐக்கியம் தேவைப்படும். அல்லேலூயா. சிலர் பல திருச்சபைகளோடு இணைந்திருந்து எல்லா திருச்சபைகளிலும் இருக்கின்ற சூழ்நிலைகளை பார்த்து வெறுப்பட்டு இறுதியாக ஒரு முடிவுக்கு வருவார்கள், இனி எந்த திருச்சபையும் நமக்கு வேண்டாம், இனி எந்த விதமான ஐக்கியம் நமக்கு வேண்டாம், நானும் என் வீட்டாருமோ என்றால் வீட்டில் உட்கார்ந்தே கர்த்தரை சேவிப்போம் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துடுறாங்க. ஒரு டேம்லெட் ஒன்று வாங்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, வீட்டிலேயே பாட்டு பாடி, வீட்டிலேயே ஜெபம் பண்ணி, வீட்டிலேயே பைபிள் படித்து, என் வீட்டில் இருந்து ஆராதிச்சா பத்தாதா? ஆமாம். ஆனால் வீட்டிலேருந்து ஆராதித்தா பத்தும். ஆனால் ஆராதிப்பதற்காக மட்டும் தேவன் நம்மை அழைக்கவில்லையே. தேவனுக்காக வாழ்ந்து காட்ட வேண்டுமென்றால், தேவனுக்காக செயல்பட வேண்டுமென்றால், தேவனுடைய வழிகளில் நாம் சரியாக நடக்க வேண்டுமென்றால் நமக்கு நல்ல ஐக்கியங்கள் வேண்டும். மோசையினுடைய காலத்தில் கூட யோசுவா யுத்தம் செய்ய கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த மோசை மலையின் மேல் ஏறி நின்று கொள்ளுகிறான். அவனுடைய கைகளை தாங்குவதற்கு அந்த ஊரன்பவன் வந்து நிற்கிறான் இல்லையா. ஆக ரெண்டு பேர் அவனுடைய கையை தாங்கிக் கொள்ளுகிறார்கள். அவன் தேவ மனிதனாக இருந்தாலும் கூட அந்த கையை தேவனை நோக்கி அவன் அவ்விதமாக தூக்கி வைத்து கொண்டிருப்பதற்கு ஒரு ஆள் தேவைப்பட்டார்கள். என்றால் அவனும் மனித சோர்வுடையவன். அந்த யோசுவாடைய யுத்தம் வெற்றியாக முடிய வேண்டுமென்றால் மோசையுடைய கை உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். மோசையுடைய கை தொடர்ந்து உயர்த்தப்பட்டிருக்க வேண்டுமென்றால் அது சோறுகின்ற வேளையிலே தாழ்த்து தாங்கிக் கொள்வதற்கு கரங்கள் தேவைப்பட்டது. எனவே எல்லா இடங்களிலும் நமக்கு ஐக்கியங்கள் தேவைப்படுகிறது. ஏதோ ஆண்டவருக்கு சில பாடல்கள் தான் தேவை, சில துதிகள் தான் தேவை, சில ஸ்தோத்திரங்கள் தான் தேவை, அவரை புகழ்ந்து பேசுகிறது தான் தேவை என்றால் நாம் ஒரு வீட்டுக்குள்ளே அமர்ந்து நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் பாடி சிறப்பாக அவருக்கு நாம் அந்த ஆராதனை செலுத்தி விடலாம். ஆனால் ஆண்டவருக்கு அது மட்டும் தேவையல்ல. ஆண்டவருக்காக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும், ஆண்டவருக்காக செயல்பட்டு காட்ட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வாழ வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்காக தேவன் வாழ்வார். உங்கள் வாழ்க்கையை தேவன் நிச்சயமாக வாழ வைப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அமைதி வரும், சந்தோஷம் வரும், தைரியமாக வரும். ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்காக ஆண்டவர் நின்று வாழ்வதை செயல்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டின் அனுபவத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது நமக்கு ஒரு ஐக்கியம் வேணும். அந்த ஐக்கியத்தை தான் இப்பொழுது கிதியோன் தேடுகிறான். தேடின பொழுது ஒரு பெரிய கூட்டம் வந்தது. அந்த கிதியோன் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட். இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, ஈஸியாக சாதிச்சிடலாம். எந்த காலத்திலும் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது கிடையாது. உலகம் எப்போவுமே கூட்டத்தை தான் கணக்கு போடுது, அப்படிதானே? கூட்டம், பெரிய கூட்டம். இப்போ கூட சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வராங்க, லட்சக்கணக்கில் வராங்களே, பல்லாயிரக்கணக்கில் வராங்களே, நீங்களும் எவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறீங்க, எத்தனை பேர் வராங்க? பல்லாயிரங்கள் வராங்களே. ஏன்னா பெரிய கூட்டத்தை தான் கடவுளுடைய வல்லமையுடைய செயல்பாடாக நினைக்கிறார்கள். ஆனால் பலன்களை இயேசுநாதரே கூட்டத்தை கலைச்சி விட்டுருக்கிறார் இல்லையா. யோவான் ஆறாம் அத்தியாயத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசுநாதர் அப்பம் விட்டு அற்புதம் செய்கிறார் என்கிற செய்தியை கேட்டு அதுபோல் மறுபடி நிகழ வேண்டும் என்று பல்லாயிரக்கணக்கில் மக்கள் வந்தார்கள். ஆனால் அந்த கூட்டத்தை அவர் பெருக செய்கிறதுக்கு பதிலாக குறுகி போக வச்சிட்டார். என்ன பண்ணார்? ஏற்கனவே செய்த அற்புதத்தை இன்னொரு முறை செஞ்சுருந்தா நிச்சயமாக இன்னும் அடிஷ்னலாக நிறைய பேர் வந்திருப்பாங்க, இன்னொரு க்ரௌடு வந்திருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார்? அந்த அற்புதத்தை செய்யாதபடிக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில் எத்தனை பேர்? 12 பேர் தான் மிஞ்சம். ஆமாம், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று அவர்களை பார்த்து கேட்கிற நிலைமை ஏற்பட்டது. கூட்டத்தை கலைத்து விட்டார் இயேசு கிறிஸ்து. காரணம் என்ன? அவருடைய வார்த்தைகளுக்காக கூடி வராத கூட்டத்தை அவர் விரும்பவில்லை. நித்திய வாழ்வை கொடுக்கின்ற வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வராதவர்கள் அற்புதங்களுக்காக வருவார்கள் என்றால் அவர்களுக்காக நான் இல்லை, அப்படிப்பட்ட அற்புதம் செய்வதற்கு வரவில்லை என்பதை தான் ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். அதனால் எல்லாரும் போயிட்டாங்க இல்லையா. யோவான் ஆரம்பத்தோட 60வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இது என்ன செய்தி, இது என்ன கூட்டம், அது காலையிலேருந்து நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், பிரசங்கம் 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 பிரசங்கம். எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்கறது பிரதர், சலிச்சு போச்சு. சில ஆண்டுகளுக்கு முன்பாக மும்பை பட்டணத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் வந்தார். எல்லாரும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் உள்ளவங்க, மினிஸ்ட்ரி ஃபீல்டில் உள்ளவங்க. அவங்க ஒரு தியான முகாமில் கலந்துக்கிட்டு 2 நாளாக தொடர்ந்து பிரசங்கம் கேட்டிருந்தாங்க. 3வது நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அதில் ஒருவர் போதகர், மற்றவங்கெல்லாம் சர்ச்சு ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப இன்வால்வ் ஆனவங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. 2 நாள் எங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. 1 நாள் ஸ்டே பண்ண போகிறாங்க.
அப்போ அன்னைக்கு சாயங்காலம் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம் எங்கள் பாண்டிச்சேரியில். சரி, மும்பையிலேருந்து வந்துருக்காங்க, வாங்க நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம், நீங்கள் வந்து கலந்துங்க. ஆனால் அந்த போதகர் சொன்னார், எங்களுக்கு கொஞ்சம் விடுதலை கொடுங்க, மன்னிச்சிங்க, நாங்கள் கேட்டு போதும்னு ஆகிப்போச்சு, இந்த ஒரு நாளாவது இந்த பிரசங்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் எங்களை நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை வீட்லேயே குப்பராட்சி என்ன செஞ்சுட்டாங்க, படுத்துட்டாங்க. ஏன்னா பிரசங்கம் கேட்டு இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா எத்தனை பிரசங்கத்தை தான் பிரதர் கேட்குறது, தொலைக்காட்சி, சேட்டலைட் சேனல், கேபிள் சேனல், அங்கே திரும்பினா பிரசங்கம், இங்கே திரும்பினா பிரசங்கம், அங்கே ஒரு போஸ்டர், இங்கே ஒரு போஸ்டர், ஒரு போஸ்டர் ஒட்டி காயறதுக்குள்ளாடியே அடுத்த போஸ்டர் ஒட்டுற, எத்தனை பிரசங்கம் தான் கேட்குறது, ஒரே சலிப்பு. ஆமாம், இன்னைக்கு நாம் கேட்குற பிரசங்களை நமக்கு சலிப்பைத்தான் ஏற்படுது. ஏன்னா நாம் நிறைய பேர் கேட்குறது பிரசங்கமே கிடையாது, அது தேவனுடைய வார்த்தையாக இருந்தால் இன்னொரு முறை கேட்குறதுக்கு ஆசை இருக்கும், அந்த ஆசையை நமக்கு வரமாட்டேங்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இந்த ஜனங்களுடைய விருப்பத்திற்காக செயல்பட ஆரம்பி விரும்பலை, க்ரௌடை கலைச்சு விட்டார். எல்லா க்ரௌடும் என்ன செஞ்சிச்சு, போயிடுச்சு. ஆனால் அங்கே இந்த புதிய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டிலும் இதே டெண்டன்சி தான் இருந்திருக்கு. கிதியோனுக்கு பின்னால் வந்து 20,000 அதிகமான ஆட்கள் வந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எதுக்குப்பா இவ்வளோ பெரிய க்ரௌடு, ஒன்றுக்கும் புண்ணியம் இல்லாத க்ரௌடு, கூட்டம் கூடுவாங்க ஆனால் செயல்பட மாட்டாங்க, இவங்களை வச்சு உருப்படியாக ஒன்றும் சாதிக்க முடியாது, ஒரு பெரிய க்ரௌடை பார்க்கலாம், அதனால் இவங்களை ஃபில்டர் பண்ணு, குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட சரியாக வந்து உன்னோட இணைந்து நின்று ஒரு சரியான காரியத்தை சரியான முறையில் சாதிக்கிற ஆட்களோடு மட்டும்தான்மா நீ போகணும், பெரிய க்ரௌடை வச்சு ஒன்றும் சாதிக்க முடியாது, வெறும் குவான்டிட்டியில் இருந்தால் பார்த்தாது, குவாலிட்டியில் இருக்கணும். அந்த விதமாக ஆண்டவருடைய கட்டளையை கேட்டு ஃபில்டர் பண்ணால் அப்புறம் எத்தனை பேர் வராங்க, 300 தான், 22,000 பேர் இருந்த இடத்துல 300 பேர், அப்படி தானே? ஆமாம், நாம் என்ன எதிர்பார்க்குறோம், 300 22,000 ஆகணும், ஆனால் அங்கே 22,000 300 ஆகுது. காரணம் என்னவென்றால், உலகம் பெரிய கூட்டத்தை விரும்பும். இந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்கு என்ன செய்யலாம், இப்போ பெரும்பாலான ஊழியர்கள் எல்லாம் அப்படிதான், இந்த கூட்டத்தை நம்ம சேர்க்கறதுக்கு என்ன மாதிரி செயல்படணும், எப்படி ஸ்டேஜ் போடணும், எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், எப்படி அழைக்கணும், என்ன பிரசங்கம் பண்ணணும், வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது, எப்படி பிரசங்கம் பண்ண ஆண்டவர் சொன்னார், அப்படி அல்ல, இவங்க எப்படி பிரசங்கம் கேட்க விரும்புகிறாங்க, இவங்களை நம்ம அங்கே வரவழைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த கோணத்திலேயே காரியங்கள் செயல்படுகிறபடியினால் இன்றைய கிறிஸ்தவத்தில் ஒரு உண்மையான அனுபவத்தை பார்க்க முடியலை. ஆனால் அங்கே தேவன் கிதியோனத்தில் சொல்லி சொல்லி இறுதியாக வடிகட்டப்பட்டவள் எத்தனை பேர், 300 பேர். அந்த வடிகட்டி எடுக்கப்பட்டதான 300 பேரை கொண்டு தான் கிதியோன் யுத்தத்துக்கு செல்லுகிறான். மிகப்பெரிய சவால்களாக விளங்கின அந்த சீரியர்களையும் அமலேக்கியர்களையும் தோற்கடித்து அந்த தேசத்துக்கு சேமம் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. இறுதியிலே இந்த கிதியோனுக்கு என்ன தேவைப்பட்டிருக்கிறது, ஒரு ஐக்கியம். அருமையான இந்த கடைசி நாட்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டுமென்றால், தேவனுடைய நோக்கத்தை முன்வைத்து தேவனுக்காக வாழ்வதை தரிசனமாக கொண்ட நல்ல ஆவிக்குரிய இருதயம் கொண்ட மக்கள் வேண்டும். அல்லேலூயா. அதுதானே ரொம்ப பிரச்சனை. பாடுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாடுகிறதுக்கு 100 பேர் வாங்கினா வருவாங்க, ஆராதனை செய்கிறதுக்கு 100 பேர் வாங்கினா வருவாங்க, கீபோர்டு போடுறதுக்கு 100 பேர் வாங்கினா வருவாங்க, சிறப்பாக கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு 100 பேர் வாங்கினா வருவாங்க, ஆனால் கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு 100 பேர் வாங்கினா எத்தனை பேர் வருவாங்க? இன்றைக்கி ஆண்டவர்கள் நிறைய காரியங்களை செய்கிறதுக்கு ஆள்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவருடைய தெய்வீக நோக்கத்தின் அடிப்படையிலே செயல்படுவதற்கு, அதாவது அவருடைய நோக்கம் சார்ந்து அவருடைய சித்தம் சார்ந்து செயல்படுவதற்குத்தான் ஆட்கள் இல்லை. இந்த கடைசி நாட்களிலே இப்பொழுது நமக்கு மிக முக்கியமான தேவை என்னவென்றால், சரியான தரிசனம் கொண்ட மக்கள், சரியான தரிசனம் கொண்ட மக்கள். நாம் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோமோ அந்த ஐக்கியத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய ஆவிக்குரிய தரமும் நிர்ணயிக்கப்படும். இந்த கடைசி நாட்களில் நிறைய ஐக்கியங்கள் இருக்குது, நிறைய திருச்சபைகள் இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் திருச்சபைகள் இருக்கிறது, இல்லாத இடங்களில் சுத்தமாயில் இருக்கிற இடத்துல ஏராளம் இருக்குது, அந்த தெருவில் ஒரு ஆளையும் இந்த ஒரு தெருவில் ஒரு ஆள் நிறைய இருக்குது. ஆனால் நாம் ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஐக்கியத்தை பெற்றிருக்கிறோமா என்பது ஒரு கேள்வி. இன்றைக்கு நீங்களெல்லாம் பல்வேறு திருச்சபைகளுக்கு செல்லுகிறவர்களாக, பல்வேறு திருச்சபைகளோடு ஐக்கியம் கொண்டவர்களாக இருக்க முடியும். ஆனால் உங்களுக்குள் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் ஒரு சரியான ஆவிக்குரிய ஐக்கியத்தை பெற்றிருக்கிறேனா? என்னுடைய திருச்சபை, நான் சார்ந்திருக்கிற திருச்சபை, நான் சென்று கொண்டிருக்கிற திருச்சபை எனக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறதா?
நான் ஒரு சரியான ஐக்கியத்தில் தான் இருக்கிறேனா என்ற கேள்வி அவசியம். எப்பொழுதுமே நம்முடைய பர்சனல் மேட்டர்ஸை மட்டுமே சிந்திச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஏரியாவில் நம்முடைய நிலைமை என்ன என்பதை நம்ம சிந்திக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஜெபம் பண்ணுறோம், பைபிள் படிக்கிற நிறைய காரியங்கள் செய்கிறோம். அதே நேரத்தில் டூ வி ஹாவ் ஏ ட்ரூ ஃபெல்லோஷிப், ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். நாம் இப்பொழுது திருச்சபைகளோடு ஐக்கியமாக இருக்கிறோமே, இப்பொழுது ஒரு கேள்வி நம் முன்னால் வைக்கப்படுகிறது. நமக்கு என்ன வேணும்னு சொன்னேன், என்ன வேணும்? நான் சொல்ல சொல்ல மறந்துட்டே இருக்கக்கூடாது. கடைசியாக சொன்னதை ஞாபகம் வைக்கிறதுக்காக முந்தி சொன்னதெல்லாம் மறந்துடக்கூடாது. நமக்கு என்ன வேணும்? ஒரு சரியான ஐக்கியம், ஒரு சரியான கர்த்தருடைய வழியில் நடக்கின்ற ஆட்களுடைய ஐக்கியம் வேணும். இந்த ஐக்கியத்தை பெறுகிறதுக்கு தான் நம்ம திருச்சபையாக கூடி வருகிறோம். அப்படித்தானே? உண்மைதானே? அப்போது இன்றைக்கு நாம் திருச்சபைகள் மூலமாக, இல்லை என்றால் பல்வேறு தேவ ஊழியர்கள் நடத்துகின்ற பல்வேறு விதமான ஆவிக்குறி கூடுகள் வாயிலாக ஒரு சரியான ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் பெற்றிருக்கிறோமா? நீங்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்ற திருச்சபை உண்மையிலேயே ஒரு திருச்சபை தானா அப்படின்னு ஒரு கேள்வி யோசிக்கிறீங்களா? உங்கள் மைண்டை நீங்கள் ஆக்டிவாக வச்சுருக்கணும்னா அந்த கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ள கேட்கணும். நான் ஒரு திருச்சபைக்கு போகிறேன், இந்த திருச்சபை உண்மையிலேயே ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை கொடுக்கிற திருச்சபை தானா? ஒரு திருச்சபையினுடைய அடையாளம் தான் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய தனிப்பட்ட தேவ ஐக்கிய அனுபவம் முக்கியமானது, அடுத்தது திருச்சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியமானது. இப்போது நாம் வந்து திருச்சபை ஐக்கியத்தில் இருக்கிறோம், ஆனால் அது உண்மையான திருச்சபை ஐக்கியம் தானா? எது உண்மையான திருச்சபை? யார் சொல்லுவீங்க, எது உண்மையான திருச்சபை? நாகர்கோவிலில் இருக்கிறதுல உண்மையான ஒரு திருச்சபை எது? யார் சொல்லுவீங்க? நிறைய பேர் கேட்டால் ஒன்று உருப்படியில் பிரதர் ஆள விடுங்க, இப்படி சொல்கிறது நம்ம நிறைய பேர் ரெடியாக இருக்கிறோம். யாராவது நாகர்கோவில் இருக்கிற அத்தனை திருச்சபைகளையும் பார்த்து அதனுடைய தராதரங்களை நீங்கள் நிர்ணயிச்சிருக்கிறீங்களா? இதுக்காக நமக்கு வேலை? நாம் உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு கிடக்கிறோம். எந்த திருச்சபை எப்படி தான் நமக்கு என்ன கடவுள் பார்த்துக்குவார்? ஆனாலும் ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவனுக்கு தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு நல்ல ஐக்கியம் வேணும், அப்படின்னா ஒரு நல்ல திருச்சபை ஐக்கியம் வேணும். அப்படித்தானே? இப்போது அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையை நாம் பார்க்கிறோமா? நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? யாருமே பார்த்தது இல்லையா? ஆமாம், ஃப்ரெண்டில் ஒரு பிரதர் வந்து நான் ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவருடைய ஐக்கியத்தில் இருக்கிற வேறு யாராவது அப்படி சொல்கிறீங்களா? சார் சொல்கிறீங்க, ரைட், ஓகே. வேறு யாராவது, நானும் ஒரு நல்ல கிறிஸ்துவ ஐக்கியத்தில் தான் இருக்கிறேன். தைரியமாக இது பண்ணுங்கள், நான் ஒன்றும் மறக்க போகிறது கிடையாது, நீங்கள் கையை வைத்து காமிக்கிற வேலை. சரி, வேறு எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க? பெரும்பாலும் நீங்கள்லாம் திருச்சபையில் தானே இருப்பீங்க. ஆனால் ஒரு சரியான திருச்சபையில் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. முந்தா நாள் கூட யாரோ ஒரு பிரதர் கேட்டாரோ, என்ன சாம்சன் போல் ஏதோ சபை ஆரம்பிக்க போகிறாரா? ஒன்றுக்கும் பயப்படாதுங்க, அந்த பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. ஏ, நான் ஒரு சபையை உங்கள் ஆரம்பித்து நீ உங்களெல்லாம் மெம்பர்ஷிப்பாக நான் கூப்பிடுவேன்னு யாரும் பயப்படாதீங்க. நாளைக்கு என்ன செய்வாரோ கர்த்தர் எனக்கு தெரியாது. இன்றைக்கும் அந்த மாதிரி சிந்தனை ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாங்க. ஒரு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற தரிசனத்தோடு மட்டும்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு சராசரி கிறிஸ்தவன், நான் ஒரு சரியான கிறிஸ்தவ சபையோடு ஐக்கப்பட்டிருக்கிறேனா என்ற ஒரு கேள்வியை உடையவனாக இருக்க வேண்டும். அப்படியானால் ஒரு திருச்சபையினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன? ஒரு திருச்சபையில் முக்கியமாக என்ன இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்கள், சத்திய. ஆமாம், சில வேளை நம்ம சொல்கிறதெல்லாம் சரியாக தான் சொல்கிறோம், சொல்கிறதெல்லாம் ரொம்ப கரெக்டாக சொல்கிறோம், ஆனால் அதுக்கு பிற்பாடு தான் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குது. சரி, முதலாவதாக நாம் ஒரு சரியான திருச்சபையில் இருக்கிறோமோ இல்லையோ, சரியான திருச்சபை இருக்கிறதில்ல அது வேறு டாபிக், அதெல்லாம் இப்போ நம்ம போக வேண்டாம். ஆனால் ஒரு திருச்சபை என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, முதலாவதாக ஒரு திருச்சபையினுடைய முக்கியமான அடையாளம் என்னவென்றால், அது இரட்சிப்பை மையப்படுத்தி செயல்படுகிற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ரெண்டாவது அத்தியாயம் அப்போஸ்தல நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது கடைசி வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டிருக்கின்றார். எனவே ஒரு திருச்சபை என்றால் அது இரட்சிப்பு என்கின்ற ஒரு அனுபவத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கின்ற சபையாக இருக்க வேண்டும். அந்த ஐக்கியத்தில் இருக்கிற கடைசி நபர் கூட இரட்சிப்பின் அனுபவத்திற்கு வரும் வரை
உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வரும் வரை அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்து கூடுகிற ஒரு கூடுகையில் நான் ஒவ்வொரு முறையும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி சொல்லுவேன். எனக்கே ஒரு கேள்வி வரும், ஏண்டா இதை சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சொல்கிறேன், ஜனங்களுக்கு போர் அடிக்காது. இந்த டாபிக் விட்டு வேறு டாபிக் போட்டேன், எந்த வாரம் எந்த டாப்பிக்கில் தொடங்கினாலும் ரட்சிப்பு தான் சொல்லி முடியும். அருமையானவர்களே, இந்த ரட்சிப்புக்காகத்தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். இந்த ரட்சிப்பிற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் பரிசுத்தாய் பொழிந்தள்ளப்பட்டது. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்குத்தான் ஊழியர்கள் ஏற்படுத்தப்பட்டது. எனவே இந்த ரட்சிப்பை முக்கியப்படுத்தாமல் வேறு எதையும் நான் இதை விட அதிகமாக முக்கியப்படுத்த முடியாது. திருச்சபையினுடைய அஸ்திவாரம் ரட்சிப்பு. நீங்கள் செல்லுகின்ற திருச்சபையிலே ரட்சிப்பின் அனுபவம் மிக மிக முக்கியமாக வற்புறுத்தப்படுவதை நீங்கள் காண்கிறீர்களா? நான் அடிக்கடி சொல்வேன், அழகானவர்கள் மட்டுமே கலந்து கொள்ளுவதற்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு கிளப். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கணும், குட் லுக்கிங்காக இருக்கணும், அப்படிப்பட்ட பீப்புளுக்காக மட்டுமே ஒரு கிளப்பை ஆரம்பிக்குன்னு சொன்னால் அந்த கிளப்பில் இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கணும்? அழகாகத்தான் இருக்கணும். அப்போ அந்த கிளப்பை நடத்துகிறவங்க கடைசி வரைக்கும் எதுதான் பார்த்துருப்பாங்க, எல்லோரும் அழகாக இருக்கிறாங்களா? அப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது. சென்னை ரேஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா வேட்டி கட்டிட்டு போனவங்களை உள்ளே விடலாம். அந்த கிளப்புடைய ஒரு ஸ்டாண்டர்ட் என்னென்னா சாதாரணமாகலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போகக்கூடாது, அதுக்குரிய உடையோடு போகணும். அது இப்போ கோர்ட்டில் கேஸ் வரைக்கும் போயிடுச்சு. அப்போது அழகாக தோன்றுகிறவர்கள் கொண்ட ஒரு ஐக்கியத்தில் நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் அழகாக தோன்றணும். இன்னொன்று, அந்த ஐக்கியத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அழகாக தோன்றுவதை குறித்து அங்கே அதிகமாக சொல்லப்படும் இல்லையா? அப்படி ஆனால் திருச்சபையினுடைய பிரைம் பிஸ்னஸ் என்னவென்று சொன்னால் ரட்சிப்பு, ரட்சிப்பு, ரட்சிப்பு என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம்னு அர்த்தம் அல்ல. ஒவ்வொரு முறையும் ரட்சிப்பை குறித்த ஒரு சத்தம் தொனித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா ரட்சிப்பு என்கிற வாசல் வழியாக செல்லாமல் தேவனுடைய எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கும் நாம் பங்காளிகளாக முடியாது. ரட்சிப்பு வழியாக செல்லாமல் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது, தேவனுடைய எந்த ஐக்கியத்திலும் பங்கு பெற முடியாது. எனவே இதுதான் பிரதானமான வாசல். எனவே அந்த ரட்சிப்பை எந்த திருச்சபை வற்புறுத்தி பேசுகிறதோ அதுதான் திருச்சபை. அல்லேலூயா. திருச்சபை ரட்சிப்பை குறித்த செய்தியை மிக முக்கியமாக பேச வேண்டும். 52 வாரங்கள் கூடி வருகிற திருச்சபையிலேயே ரட்சிப்பு எந்த அளவிலே போதிக்கப்படுகிற சில போதகர்கள் நான் இவ்விதமாக பிரசங்கிக்கிறத கேட்டவுடனே, என்ன பிரதர் நீங்கள் இப்படி பிரசங்கம் பண்ணுறீங்க, என்னைக்கு இயேசுநாதர் சிலுவையில் இரத்த சிந்தி மரித்தாரோ அன்னைக்கு நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாச்சு பிரதர், அதுக்கு பிறகு சும்மா சும்மா எங்கள் சபைகளில் வந்து நீங்கள் ரட்சிப்பு ரட்சிப்புலாம் பேசாதீங்க. நான் சில நேரத்தில் யோசிப்பேன், அது நல்லதுதான், எல்லாரையும் ஆண்டவர் ரட்சித்திருந்தா அதை விட ஒரு சந்தோஷமான செய்தியே கிடையாது. நான் குறுக்கிட்டு இல்லை இல்லை, ஒரு சிலர் தான் ஆண்டவர் ரட்சித்திருக்கார், வேறு யாரையும் ரட்சிக்கலை அப்படி சொல்ல வேண்டியது தேவையில்லை. ஆண்டவர் எல்லாரையும் ரட்சித்துறாருலா, அப்போ எல்லாருக்கிட்டையும் இந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும்ல. எல்லாரையும் ஆண்டவர் ரட்சித்துறார். ஒரு போதகர் சொன்னார், பரிசுத்தாவி என்ன உங்களுக்கு உங்கள் சித்தப்பாவுக்கு தான் சொந்தமா, இல்லை அவங்களுக்கு இவங்களுக்கு தான் சொந்தமா? பரிசுத்தாவிதம் பொழிந்து அருளினார்னு பைபிள் சொல்லுது. எல்லார் மேலேயும் பொழிந்து அருளியாச்சு, அதுக்கு பிறகு தனியாக ஆவியை பெற்றீங்களா, ஆவியை பெற்றீங்களா அப்படிலாம் கேட்குறீங்க, தப்பு. நல்லது, எல்லார் மேலும் பரிசுத்தாவி பொழிந்தருளப்பட்டது உண்மை என்றால் அந்த ஆவியின் செயல்பாடு உன்னிடத்தில் இருக்கணுமே, நீ தேவாவியில் நடத்தப்படணுமே. ரொம்ப அருமையான செய்தி, எல்லார் மேலும் ஆவி பொழிந்தருளப்படுவது. ஆனால் பொழிந்தருளப்பட்டால் அந்த ஆவியினுடைய வழிநடத்துதலுக்குள் நீ இருக்கின்றாயா, ஆவியில் நடத்தப்படுகிறாயா, அந்த ஆவிக்குரிய அடையாளங்கள் உன்னிடத்தில் இருக்கிறதா? எனவே அருமையானவர்களை, திருச்சபையினுடைய மிக முக்கியமான வேலை ரட்சிப்பை குறித்து வற்புறுத்தி பேசுகிறது. திருச்சபை தலைவர் ஒருவரை ஜனங்களை அந்த விசுவாசிகளை பார்க்கும் பொழுது நன்றாக ஆராதிக்கிறவளாக பார்க்கலாம், நன்றாக துதிக்கிறவளாக பார்க்கலாம், நன்றாக ஜெபிக்கிறவளாக பார்க்கலாம், நன்றாக கொடுக்கிறவளாக பார்க்கலாம், நன்றாக ஊழியம் செய்யலாம் பார்க்கலாம். இதனால் அந்த சபைத்தாலும் திருப்தி அடைந்து விடக்கூடாது. இவ்வளவெல்லாம் செய்கிறவங்க உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, அதை அவளுடைய வாழ்க்கை சொல்லுதா, அவளுடைய சுபாவங்கள் சொல்லுதான்னு கவனித்து பார்க்கணும். அதுக்காக தேடி தேடி குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லை. ஒரு திருச்சபை தலைவருடைய கரிசனம் அதுவாக தான் இருக்கணும். என்னுடைய ஐக்கியத்தில் இருக்கிற கடைசி நபர் ரட்சிக்கப்படுறது வரைக்கும் நான் இதைத்தான் வந்து என்ன செய்ய முக்கியப்படுத்தி பேசணும். எனவே ரட்சிப்பை குறித்து எந்த திருச்சபை மிகவும் முக்கியப்படுத்தி பேசுகிறதோ அந்த திருச்சபை தான் உங்களுக்கு ஏற்ற திருச்சபை. அல்லேலூயா. அதுதான் திருச்சபை. ஏனென்றால் நாம் ஒரு அனுபவத்திற்காகத்தான் ஒரு அபை ஐக்கியத்தில் இருக்கிறோமே அன்றி ஒரு பாரம்பரியத்திற்காக இல்லை. எங்கள் அப்பா அங்கே தான் இருந்தார், எங்கள் தாத்தா அங்கே தான் இருந்தார், அதனால் அங்கே தான் இருக்கிறேன் இல்லை. நம்ம
அப்பா காலத்தில் அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ, அவங்க என்ன உடுத்தாங்களோ, அவங்க எங்கே படித்தாங்களோ அங்கெல்லாம் நாம் போகலையே. அவங்க படித்த இடத்துல நம்ம படிக்கலை, அவங்க சாப்பிட்டதை நம்ம சாப்பிடலை, அவங்க உடுத்தது போல் நம்ம உடுக்கலை, எல்லாத்துலேயும் மாறிட்டோம்ல. அதனால் இன்றைக்கு நமக்கு தேவை ஒரு அனுபவம். அந்த அனுபவம் எங்கே இருந்தால் கிடைக்குமோ அங்கே இருக்கணும். நல்லா கவனிங்க. அப்போது திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம், நாம் யாரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் ரட்சிப்பி நிச்சயம் பெற்றவளோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய காணிக்க தருகிறாங்க அதனால் அல்ல, நிறைய படிச்சிருக்கிறாங்க அதனால் அல்ல, நிறைய ஊழியம் செய்கிறாங்க அதனால் அல்ல, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு ரட்சிப்பின் வழி நடக்கிறவங்களோடு நமக்கு ஐக்கியம் இருக்கணும். அப்பொழுது நாம் நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த கடைசி நாட்களில் உண்மையான கிறிஸ்தவத்தை பார்க்க முடியாத நாட்களில் நம் மத்தியில் ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஐக்கியம் தேவை. அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவ சகோதரர்கள், உண்மையான கிறிஸ்தவ சகோதரிகள் நாம் உருவாக வேண்டும். எங்கே உண்மையான கிறிஸ்தவ சகோதரன், எங்கே உண்மையான கிறிஸ்தவ சகோதரி தேடி அலைகிறதல்ல, அவ்விதமாக தேடி அலைகிறவர்களுக்கு நாம் நல்ல கிறிஸ்தவ சகோதரராக இருக்கணும். நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒருத்தர் அந்த மாதிரி தான் தேடிக்கிட்டே இருந்தாராம். யாரை தேடுற, ரொம்ப நேரமாக ஊர் ஊராக சுற்றி தேடிட்டுருக்கிறே, என்ன விஷயம்னு ஒருத்தர் கேட்டாராம். இந்த ஊரில் எவனாவது ஒருத்தன் நல்லவன் இருக்கிறானா, அப்படி நான் தேடிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா. அப்படியா, எவனாவது ஒருத்தன் நல்லவன் இருக்கான்னு தேடுகிறையா, இதுவரையிலும் தேடி யாரையா கண்டுபிடிச்சியா? இல்லை, இதுவரை கண்டுபிடிக்கலை. இந்த ஊரில் எத்தனையோ தெரு தெரு வழியாக போயிட்டு வந்துட்டேன், எத்தனையோ சந்து பந்தெல்லாம் போயிட்டேன், ஒரு பையன் கூட சரியாக இல்லை. ஆனால் இன்னும் ஒன்று ரெண்டு தெரு பாக்கியாக இருக்குது, அதில் எவனா இருக்கிறான் தேடிட்டே இருக்கணும். அப்போ இவன் சொன்னானா, நீ எத்தனை தெருவில் தேடினாலும் ஒரு நல்லவனை நீ கண்டுபிடிக்க முடியவே முடியாது. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அப்போ இந்த ஊரில் ஒருவன் கூட நல்லவன் இல்லையா? இல்லை, அப்படி கிடையாது. நீ நல்லவனா இல்லாத பட்சத்தில் உலகம் முழுவதும் தேடினாலும் உன் கண்ணுக்கு ஒரு நல்லவன் தெரியவே மாட்டான். நீ நல்லவன் கிடையாது. நீ நல்லவனாக இருந்தால் எங்கே நல்லவன் தேடிட்டு அலைய மாட்டேன். நீயே உன்னை தேடுகிறவளுக்கு நல்லவனாக இருப்பாய். அல்லேலூயா. எனவே நல்லவர்கள் எங்கே, உண்மையான கிறிஸ்தவர்கள் எங்கேன்னு அதுக்காக மோப்பம் பிடிச்சி தேட நான் சொல்லலை. ஆனால் அப்படி இருக்கின்றவளை நீங்கள் கண்டால் அவர்கள்தான் உங்களுடைய உண்மையான ஐக்கியம். அல்லேலூயா. அவங்க ஏழைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தருடைய வழி நடப்பதை விரும்புகிறவர்கள், அவர்கள் தான் உங்களுக்கு சரியான ஐக்கியம். அவர்கள் தான் உங்களுடைய சகோதரர், அவர்கள் தான் உங்களுடைய சகோதரி. அதே நேரத்தில் நாம் எந்த ஒருவருக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுக்கின்ற அளவிற்கு தகுதியுடையவளாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஒரு திருச்சபையினுடைய மிக முக்கியமான அடையாளம் என்ன? இன்றைய கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஆராதனை. அதைத்தான் முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு. இந்த ஆராதனை என்ற ஒரே ஒரு அடையாளத்தை குறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெந்தைகோசிய திருச்சபையாக இருந்தாலும் சரி, புராதன திருச்சபை, இந்த அடையாளத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு கிறிஸ்தவ திருச்சபைக்கு வெறும் ஆராதனை என்பது மட்டுமே அடையாளமாகிவிடாது. அடுத்தபடியாக, ஒரு திருச்சபை என்று சொன்னால் அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால் ஃபெலோஷிப், ஐக்கியம். ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுக்கின்ற ஒரு களமாக ஒரு திருச்சபை இருக்க வேண்டும். ஒரு நல்ல ஐக்கியத்தை தன்னிடத்திலே வருகிறவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு திருச்சபையால் முடியவில்லை என்று சொன்னால் அந்த திருச்சபை திருச்சபையாக செயல்படவில்லை. எனவே ஒரு திருச்சபை என்கிற ஒரு ஐக்கியத்துக்குள் வருகிற ஒருவருக்கு அங்கே நல்ல ஐக்கியம் கிடைக்கும். நல்ல ஐக்கியம்னா ஒரு அன்புள்ள ஐக்கியம் கிடைக்கும், ஒரு கரிசனை உள்ள ஒரு ஐக்கியம் கிடைக்கும், ஒரு பரிசுத்தமான ஐக்கியம் கிடைக்கும். ஏதோ ஒரு உறவல்ல, ஏதோ ஒரு தொடர்பல்ல, ஏதோ ஒரு பழக்கம் அல்ல. அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கிற, உற்சாகம் கொடுக்கிற, அவர்களை உத்வேகம் கொடு, உத்வேகப்படுத்துகிற, பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நல்ல ஐக்கியம் தேவை. அல்லேலூயா. நல்ல தூக்கம் வருதா? ஆமாம். ஏனென்றால் இந்த உலகத்தில் நல்ல ஐக்கியத்தை பெறுவது கடினமாகிவிட்டது. பல கணவர்களுக்கு தங்களுடைய மனைவிகளிடத்தில் நல்ல ஐக்கியம் இல்லை, பல மனைவிகளுக்கு கணவர்களிடத்தில் நல்ல ஐக்கியம் இல்லை, பல பிள்ளைகளுக்கு பெற்றோரிடத்தில் நல்ல ஐக்கியம் இல்லை, பல பெற்றோர்களுக்கு பிள்ளைகளிடத்தில் நல்ல ஐக்கியம் இல்லை, சமுதாயத்தில் வாழ்கிற பலருக்கு மற்றவர்களோடு நல்ல ஐக்கியம் இல்லை. ஐக்கியத்தை தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. ஆக உலக சூழ்நிலைகளிலே ஐக்கியத்தை தேடி பெற்றுக்கொள்ள முடியாமல் போனவர்கள் திருச்சபைக்கும் வந்து ஏமாறக்கூடாது. குடும்பங்களுக்குள்ளே பெற முடியாத ஒரு நல்ல ஐக்கியத்தை, சமுதாய சூழலில் பெற முடியாத ஒரு நல்ல ஐக்கியத்தை திருச்சபை கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த சமுதாயம் மற்றவர்களுக்கு நல்ல ஐக்கியத்தை கொடுக்க முடியாது. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு இந்த உலகம் நல்ல ஐக்கியத்தை கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் என்ன பரிதாபம், திருச்சபையில் இருக்கிறவங்க திருச்சபை தொடர்பில்லாதவர்களோடு நல்ல ஐக்கியத்தை வச்சிருக்கிறாங்க, திருச்சபையில் இருக்கிறவங்களோட ஐக்கியம் இல்லை. அவங்களை கேட்ட என்ன சொல்கிறாங்க, இந்த கிறிஸ்தவர்களை விட வெளியே இருக்கிற முஸ்லீம் நண்பர்கள், இந்து நண்பர்கள் மச் பெட்டர். அவங்ககிட்ட மனம் விட்டு பேசலாம், மனதார காரியங்களை பண்ணலாம், இந்த ஆளுகிட்ட ஒன்றுமே சொல்ல முடியலை, எல்லாத்தையும் வித்தியாசமாக பார்க்குறான்.
நிறைய பேருக்கு அவர்கள் செல்லுகிற திருச்சபையில் உண்மையான சகோதரத்துவம் இல்லை, ஆனால் அவர்கள் செல்லுகின்ற பிற மத மக்கள் இருக்கிற அலுவலகத்தில் நல்ல ஃபெலோஷிப், அவங்ககிட்ட தான் எல்லாத்தையும் பகிர்ந்துடுறாங்க. திருச்சபையில் வந்து கேட்டால் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, சோமாருங்க சோமாருங்க, ஒய்ஃப் பிள்ளைங்களும் நல்லா இல்லை, அதோடு முடிச்சுக்கலாம், வேறு ஒன்றும் இன்டீரியராக போகிறது கிடையாது. காரணம் என்ன? திருச்சபைகள் உண்மையான ஐக்கியத்தை கொடுக்க தவறிவிட்டது. காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தில் திருச்சபைகள் இல்லை என்றால் அங்கு வருகிறவர்களுக்கு திருச்சபை என்பது சரியான ஐக்கியத்தை கொடுக்க முடியாது. நாம் எந்த அளவிற்கு கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் மற்றவர்களுக்கு நல்ல ஐக்கியத்தை கொடுக்க முடியும். ஒரு கணவன் உண்மையாக தேவனோடு நல்ல ஐக்கியம் வைத்திருந்தால் நிச்சயமாக மனைவிக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுப்பான். ஒரு மனைவி உண்மையிலேயே கிறிஸ்துவோட நல்ல ஐக்கியம் வைத்திருந்தால் கணவனுக்கு நல்ல ஒரு ஐக்கியமாகத்தான் இருப்பாள். சில குறைவு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், ஆனாலும் தேவ ஐக்கியம் மற்றவோடு நல்ல ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள உதவி செய்யும். எனவே திருச்சபை, நீங்கள் செல்லுகிற திருச்சபை உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுப்பதை முக்கியமாக கருதி செயல்படுகிறதா? நீ நம்முடைய திருச்சபையில் எத்தனை ஐக்கியம், விமன்ஸ் ஃபெல்லோஷிப், மென்ஸ் ஃபெல்லோஷிப், யூத் ஃபெல்லோஷிப், சில்ட்ரன்ஸ் ஃபெல்லோஷிப், பிஸ்னஸ் மென் ஃபெல்லோஷிப், வி ஹவ் சோ மெனி ஃபெல்லோஷிப்ஸ் இன் அவர் சர்ச்சஸ், பட் டூ வி ஹவ் ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப்? ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்குதா? பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்தால் பொம்பிள ஐக்கியம், ஆம்பளைங்கெல்லாம் சேர்ந்தால் ஆம்பிள ஐக்கியம், வாலிபுரெல்லாம் சேர்ந்தால் வாலிபர் ஐக்கியம், குழந்தைங்க எல்லாம் சேர்ந்தால் குழந்தைகள் ஐக்கியம், கல்யாணமானவங்களாம் சேர்ந்தால் கல்யாணமானவங்க ஐக்கியம், இதெல்லாம் இப்படி பிராண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு ஆவிக்குறி ஐக்கியம் இருக்குதா? நம்முடைய திருச்சபையில் உள்ள மக்களோட மனவிட்டு பேச முடிகிறதா? நம்முடைய மனதில் இருக்கிறதா அவங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடிகிறதா? திருச்சபை ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுக்கவில்லை என்றால் வேறு எங்கிருந்து இந்த மக்களுக்கு ஐக்கியம் கிடைக்கும்? எனவே ஒரு திருச்சபை தலைவன் தன்னிடத்தில் வருகின்ற, தன்னுடைய ஐக்கியத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சரியான ஐக்கியத்தை கொடுப்பதற்கு அவன் தீவிரமாக ஆவிக்குறி விதமாக பாடுபட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் செல்லுகிற திருச்சபை உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுக்கவில்லை. ஏன் பல திருச்சபைகளில் ஆராதனை ஆரம்பித்த பிறகு உள்ளே போகிறாங்க, ஆராதனை முடிகிறதுக்கு முன்னாடி வெளியே வந்துடுறாங்க? யாரு கூட எந்த பிரச்சனையும் நமக்கு வேண்டாம், அதை சொல்லி இதை சொல்லி வம்பு, ஐயோ வேணாம் வேணாம், அந்த ஆளுகள்கிட்ட நமக்கு ஒரு தொடர்பு வேண்டாம், ஓடி போகிறாங்க. வந்தோமா கடவுள் ஆரோக்கியமாக காணிக்கப்படும், போயிட்டு ஓடிடுவோம், சீக்கிரம் வரோம், பிரச்சனை வந்துடும். அந்த அளவிற்கு இருந்தால் அது திருச்சபையா? எனவே திருச்சபையினுடைய முக்கியமான அடையாளம் ரட்சிப்பு, திருச்சபையினுடைய முக்கியமான அடையாளம் ஐக்கியம். மூன்றாவதாக, திருச்சபையில் வந்தால் அந்த திருச்சபை மக்கள் முக்கியமாக ஒன்றை காண்பதற்கு வாய்ப்பு இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, ஏதோ ஒரு ஐக்கியம் இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த சர்ச்சில் இருக்கிறீங்க? நான் சென்ட் ஜார்ஜ் சர்ச்சில் இருக்கிறேன், சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் இருக்கிறேன், சென்ட் பால் சர்ச்சில் இருக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப பிரபலமான திருச்சபையில் பெரிய கூட்ட மக்களோடு இருக்கிறத ஒரு பெருமையாக நினச்சிக்குவாங்க. ஆனால் கிதியவன் ஒரு பெரிய கூட்டத்தோடு வந்த பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? இதெல்லாம் லாயக்கு இல்லாத ஆளுகளப்பா, எல்லாரையும் மைனஸ் பண்ணி விடு, ஒன்றும் புண்ணியம் இல்லாத ஆளுகள், கழிச்சு விடு அப்படின்னார். பெரிய ஐக்கியத்தில் இருக்கிறதில்ல, சரியான ஐக்கியத்தில் இருக்கிறோமா? இப்போது ஒரு திருச்சபைக்குள்ளே போனால் முக்கியமாக நமக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கணும். என்ன கிடைக்கணும்னா, திருச்சபைக்குள்ளே போகிற முக்கியமாக ஜனங்கள் எதை பார்க்கணும்னா, முன்மாதிரித்தனமான வாழ்க்கை வாழ்கிற மக்களை பார்க்கணும். நான் சமீபத்தில் தர்மபுரி மாவட்டத்தில் போய் ஒரு திருச்சபையில் பேசினேன். நான் பேசுகிற வேலை சொன்னேன், பிஷப்பாக இருந்தாலும் சரி, மாடரேட் ஆர்ஜ் பிஷப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஆயராக இருந்தாலும் சரி, சர்ச்சு செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, லே செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண செக்ஷனாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத யாருக்குமே இந்த மாதிரிப்பட்ட பொசிஷனில் இருக்கிற தகுதியே கிடையாண்ட. நான் சொன்னது தவறா? சரியானது தான் நான் சொன்னேன். ஏன்னா அது தேவனோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்திலும், ஒரு குயரில் இருந்தாலும் சரி, ஒரு பாடல் குழுவில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா எந்த ஒரு ஃபெலோஷிப்பில் இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஆயராக இருந்தாலும் சரி, பேராயராக இருந்தாலும் சரி, செக்ஷனாக இருந்தாலும் சரி, லே செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ப்ரைமரிலி அதாவது பேசிக்காக அவங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உடையவர்களாக, மனம் திரும்புகிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க திருச்சபை சம்மந்தப்பட்ட காரியில் ஈடுபடுறது அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, சாபம். ஏன்னா பரிசுத்தத்தோடு தொடர்புடைய காரியங்களில் ரட்சிப்பு என்கிற பரிசுத்தம் இல்லாமல் போய் தொடர்பு கொள்வது பாவம். ஆனால் நான் பேசிகிட்டே இருக்கிறவள்ள என்ன அழைச்சிட்டு வந்த மூணு சகோதரர், ரெண்டு பேர் எஸ்கேப் ஆகிட்டான். என்ன நடக்க போகுது தெரியலையே, இந்த ஆள் இந்த மாதிரி பேசி நிற்கிறான், ஒழுங்காக முழுசாக வெளியே வரோட தெரியலே, மூணு பேர் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. அப்புறம் வெளியே வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கேட்டால் அவங்க இடையிலே ஓடி போயிட்டாங்க.
இது பெரிய பெரிய பிரச்சனையாக வரும். என்ன பிரச்சனை? ரட்சிப்பின் அனுபவம் திருச்சபை சம்பந்தமான எந்த பணியில் ஈடுபவர்களுக்கு வேணும்னு சொன்னது ஒரு பெரிய புரட்சி பேச்சாகி போச்சான். இல்லை, என்ன புரட்சி இருக்குது? இது உண்மைதானே? ஆனால் இன்றைய திருச்சபைகளிலே ரட்சிக்கப்படாமலே பேராயர், ரட்சிக்கப்படாமலே பிஷப், ரட்சிக்கப்படாமலே ஆயர். சில திருச்சபையில் சொல்லுவான், எங்கே ஆயர் நல்ல ரட்சிப்பின் அனுபவம் உடையவர், எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி விசேஷமாக சொல்கிற மாதிரி இருக்கு. ஆயர்னாலே ரட்சிக்கப்பட்டிருங்களே ஐயா, ஒரு ஆயரை பார்த்தாச்சுன்னா ஐயா மன்னிச்சிங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டுறீங்களா? ஏ இந்த மாதிரி தானே கேட்கக்கூடாங்கிறது, இதானே வேணாங்கிறது? ஐயா நீங்கள் ரட்சிக்கப்பட்டதான் ஐயா எங்களுக்கு நல்லதை செய்ய முடியும். ஒரு ஆசிரியரை வந்து நமக்கு நியமிச்சிருக்கான, அந்த ஆசிரியர் என்ன படிச்சிருக்கான்னு நம்ம கேட்க மாட்டோமா? ஏய் நான் என்ன படிச்சுக்கலாம் பார்க்காத அப்படி சொன்னால் தரமான ஆசிரியர்தான் நம்ம கற்றுக்க முடியும். அதனால் நம்ம நடத்துகிற பாஸ்டர் நிச்சயமாக ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி பேசுகிறவங்கள நம்ம பெந்தேகோசே பாஸ்டர்லாம் என்ன நினச்சிட்றாங்கன்னா, இவர் வந்து இந்த புராதான திருச்சபை ஆட்களை தான் சொல்லிகிட்ருக்கிறாருன்னு. ஐயா நான் உங்கள் எல்லோரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், புராதான திருச்சபைகளில் எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் பார்க்குறோமோ அதை விட அதிகமான நபர்கள் இனி பெந்தேகோச திருச்சபைகள் தான் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்தாலும் இவங்க ரட்சிக்கப்படலன்னு தெரியுது, நீங்களோ வேடம் எடுக்கிறீங்க. உங்களுடைய தோற்றத்தை பார்த்தோடு அப்படியே ரட்சிப்பு, ஆனால் உண்மையான ரட்சிப்பு இல்லை. ஒரு ஞானஸ்தானம் பெற்றோட நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டதாக நினச்சிட்ருக்கிறீங்க. ரட்சிப்பை பற்றி பேசணும்னா இதெல்லாம் வந்து ஏதோ சில திருச்சபைகளுக்கு தான் இல்லை. இன்றைக்கு ரட்சிப்பினுடைய அடையாளங்களை பெரும்பகுதியில் பெரிய பேரளவுக்கு இழந்த திருச்சபைகளாக பெந்தேகோஸ்தே திருச்சபையில் காணப்படுகிறது. ரட்சிப்பினுடைய உண்மையான அடையாளங்கள் தெரியாத திருச்சபைகளாக பெந்தேகோஸ்தே சபைகள் தான் மாறிக்கொண்டிருக்கிறது. திருச்சபையில் வந்தால் முன்மாதிரித்தனமாக வாழுகிறவர்களை பார்க்கணும். ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்த்தா அதை மாதிரி நாம் வாழ்கிறதுக்கு அது ஏற்றதாக இருக்கணும். அவர் போகிற பாதையில் நாம் போகலாம். அவர் ஒரு அன்புள்ளவர், தாழ்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், ஒழுக்கம் உள்ளவர், நேர்மையானவர், சரியானவர், நாலு பேர் நல்லது செய்கிறவர், இவருடைய லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாலு ஆட்கள் இருக்குன்னு அதான் திருச்சபை. இந்த காலத்தில் போய் இதெல்லாம் பேசுகிறீங்களே பிரதர், இப்படி எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? திருச்சபைகளில் இப்படிப்பட்ட ஆட்களை காண்பது கடினம் என்பது உண்மைதான். ஆனால் ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன், குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் அந்த திருச்சபை தலைவனாவது முன்மாதிரியாக வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். ஒரு திருச்சபை தலைவனிடத்தில் இருக்கிற எந்த ஒரு சுபாவமும், எந்த ஒரு பழக்கமும், எந்த ஒரு செயலும் அந்த திருச்சபையை சார்ந்த மக்கள் இடர்வதற்கு ஏதுவானதாக இருக்கக்கூடாது. நான் கவனிக்கப்படுகிறேன், நான் உற்று பார்க்கப்படுகிறேன், என்னிடத்தில் இருக்கிற எந்த ஒன்றும் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறிவிடக்கூடாது. விழிப்புணர்வோடு வாழ்கிறவன் தான் திருச்சபை தலைவர். எனவே முன்மாதிரித்தனமாக வாழுகிறவர்கள் உள்ள ஒரு திருச்சபையிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்களா? உங்களை வழிநடத்தி செல்லுகிற திருச்சபை தலைவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய சுபாவ முறை நீங்கள் பின்பற்றுவதற்கு ஏற்றது என்று எண்ண முடிகிறதா? இதுதான் பைபிள் சொல்லுறது சார், இதுதான் பைபிள் சொல்லுது. இந்த காலத்தில் போய் இதெல்லாம் நடைமுறைக்கு வராது அப்படி நீங்கள் சொல்கிறது உண்மை தான், ஆனால் நடைமுறைக்கு வருதோ வரலையோ இதைத்தான் பைபிள் சொல்லுது. அப்படிதானே? நீங்கள் செல்லுவது உண்மையான திருச்சபையாக இருந்தால் நிறைய பேரை பார்க்க முடியாவிட்டாலும் அந்த திருச்சபை தலைவனுடைய வாழ்க்கையாவது உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். அல்லேலூயா! அதுதான் சபை. அல்லேலூயா! ஏன்னா மற்றவங்களை மாற்ற முடியாது. இப்போ நான் கூட 25 வருஷமாக ஒரு ஐக்கியத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன், ஆனால் அந்த 25 வருஷமாக பிரசங்க கேட்ட அதில் இருக்கிற எத்தனையோ பேர் இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனால் என் பிரசங்கம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும், அவங்கள பிரசங்கம் பண்ண விட்டால் அவங்களே சூப்பராக பண்ணிடுவாங்க. ஆனால் வாழ்க்கை மாற்றம் இல்லை, சுபாவ மாற்றம் இல்லை. நாம் என்ன பண்ண முடியும்? சொல்லவே தான் முடியும். ஆனால் குறைந்தபட்சம் ஒரு திருச்சபை ஐக்கியத்தினுடைய முக்கியமானவராக கருதப்படுகிற அந்த எல்டர், அந்த முதன்மையானவர் முன்மாதிரியாக வாழ வேண்டும். என்ன பார்க்காத இயேசுநாதரை பார் அப்படின்னு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. எனவே முன்மாதிரித்தனமான வாழ்க்கையை முன்னிலைப்படுத்துகிற ஒரு திருச்சபையில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்களா? உங்கள் திருச்சபையில் நீங்கள் கேட்கிற செய்திகள் முன்மாதிரியாக வாழ்வதற்கு உங்களை தூண்டுகிறதா? உங்கள் வாழ்க்கையுடைய குணாதிசய மாற்றத்தை குறித்தும் சுபாவ மாற்றத்தை குறித்தும் உங்களுடைய திருச்சபையிலே வற்புறுத்தி பிரசங்கிக்கப்படுகிறதா? பல திருச்சபையிலே சென்று பாருங்கள், இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு அதிசயம் செய்கிறார், அவர் வல்லவர், நல்லவர், பெரியவர், பரிசுத்தவர், அவரை புகழ்ந்து கொட்டுகிற சபையாக இருக்கிறதை ஒழிய அவருக்கு பிரியமாக வாழ்கிற மக்களாக அந்த திருச்சபை இல்லை. ஆண்டவரை புகழ்ந்து கொட்டுறதில்லை. ஜனங்கள் அந்த ஆண்டவருக்கு முன்பாக தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும், அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா! எனவே ஒழுக்கம், உண்மை, நீதி, நேர்மை, பரிசுத்தமான ஜீவிதம் தொடர்பான காரியங்கள்
திருச்சபைகளை தொடர்ந்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். நீங்கள் சென்று கொண்டிருக்கிற திருச்சபையிலே கடைசியாக நீங்கள் கேட்ட பிரசங்கம் ஒரு சரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களை எந்த அளவிற்கு தூண்டினது? நீங்கள் என்ன கேட்டீர்கள்? இன்றைக்கு பெரும்பாலும் திருச்சபைகளில் மண்வளம் மனித வளம் அதைத்தான் அதிகமாக பேசுகிறாங்க இல்லையா? சரியான முன்மாதிரி ஜீவிதம். இயேசுநாதர் 12 பேரை தம்மோட வைத்து கொண்டார். எதுக்கு தெரியுமா? எல்லாரையும் காலையில் வர சொல்லிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு அனுப்பலை, அவங்கள வச்சுட்டேன். ஏன்? அவருடைய வாழ்க்கையை அவங்க பார்க்கணும். நான் எப்படி வாழ்கிறேன், எப்படி பேசுகிறேன், எப்படி நடக்கிறேன், அவங்களிடம் வாட்ச் கவனிக்கட்டும் அப்படின்னு விட்டார். ஒரு முன்மாதிரித்தனமான ஒரு வாழ்க்கை, அதுதான் திருச்சபை. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? நான்காவதாக திருச்சபையினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்றால், திருச்சபையிலே தேவ சத்தம் துணிக்கப்பட வேண்டும். God's voice must be echoed there. அங்கே தேவனுடைய சத்தம் துணிக்கப்பட வேண்டும். தேவ மனிதன் தேவ வார்த்தையை கொண்டு வர வேண்டும். ஏதோ பைபிளில் இருக்கிற சில வசனங்களை எடுத்து சொல்லுவதனால தேவ வார்த்தை சொல்லுவதாகி விடாது. பல புத்தகங்களை படித்து ஒரு பிரசங்கத்தை உருவாக்கி சொல்லுவதல்ல. அந்த சூழ்நிலை, அந்த காலகட்டத்திலே அங்கு கூடி வந்திருக்கிற மக்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தேவன் என்ன பேசுகிறார் என்பது அங்கே சொல்லப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத திருச்சபைகள் திருச்சபை அல்ல. நீங்கள் பல திருச்சபையில் பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு மேல் பேசாதுங்க பிரதர். 2.5 மணி நேரம் நடக்கிற சர்வீஸில் 15 நிமிஷத்துக்கு பிறகு பேசுறதுக்கு உரிமை கிடையாது. 10 நிமிஷத்தில் முடிச்சுங்க பிரதர், கம்யூனியன் இன்னைக்கு இருக்குது, 10 நிமிஷத்தில் முடிஞ்சு. எதுக்கையா உனக்கு திருச்சபை? 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு உன்னுடைய திருச்சபையின் நிகழ்ச்சி நிரல் இடம் கொடுக்கவில்லை. எதற்காக திருச்சபை? 2.5 மணி நேரம் நடத்துகிறீங்க, 3/4 மணி நேரம் அறிக்கை வாசிக்கிறீங்க, 1.5 மணி நேரம் அவன் பிறந்தான், இவன் பிறந்தான், இவன் இறந்தான், அதையே சொல்லி முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கானா ஊருக்கு சென்ற பொழுது அந்த கல்யாண வீட்டிலே அவரது தண்ணீரை, அந்த தண்ணீரை நாம் சோதித்து பார்க்கும் பொழுது அந்த தண்ணீரில் என்னென்ன தன்மைகள் இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். ஆமாம், போதும் 15 நிமிஷம். நிறைய போதர்களுக்கு 15 நிமிஷத்துக்கு ஒரு பிரசங்கம் வராது. என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு திருச்சபையில் அப்படி வெளியே வந்துருந்தேன். ஒருத்தர் ஓடி வந்தார், எனக்கு ரொம்ப சந்தோஷம், பிரசங்கத்தை கேட்டு ரொம்ப நம்மளை மெச்சுறதுக்கு வராது போல் இருக்குது பிரதர், நம்ம நல்ல பிரசங்கம் பண்ணிங்க, எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்து சொல்ல போகிறான்னு நினச்சிட்டு பக்கத்தில் வந்து முகத்தை பார்த்தா ரொம்ப சிகப்பாக இருந்தது. ஆமாம், நான் என்னமோ பாராட்டத்தான் வர்றாருன்னு பார்த்தா ஆள் பக்கம் நெருங்க நெருங்க ரொம்ப சிகப்பாக இருக்கு முகம். வேறு என்ன இடம் கூட சொல்ல போகிறேன், நீங்கள் ரொம்ப நேரம் பேசிட்டீங்க. ஆமாம், ரொம்ப நேரம் பேசிட்டீங்க. ஆமாம், எக்ஸஸ் பிரதர், ரொம்ப பேசினா டைவர்ஷன் ஆகிடும். அப்படின்னா கொஞ்சம் பேசினா மனுஷன் கவனிப்பான், அதிகம் பேசினா என்ன பண்ணிடுவான், மறந்துடுவான். என்ன சைக்காலஜிக்கலி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 15 மினிட்ஸ் தான் லிசனிங் கெப்பாசிட்டிக்கு, 15 மினிட்ஸ் வரை தான் மனுஷன் கேட்டே இருப்பான் அப்படின்னு. அதனால் 15 மினிட்ஸ் வரை பிரசங்க வேண்டாம்னா நிறைய திருச்சபையிலே முடிவு பண்ணிடுச்சு. அப்போ நானும் யோசித்து பார்த்தேன், 15 நிமிஷம் தான் பேசணும், நல்ல ஐடியா தான். ஆனால் இந்த உண்மையை அறிந்திருக்கிற பேரண்ட்ஸு தங்களுடைய பிள்ளைகளுக்கிட்ட இதை ஏன் சொல்லி கொடுக்க விட்டாங்க? டேய், உங்கள் ஸ்கூலில் வாத்தியார் 1 மணி நேரம் பாடம் எடுத்தாலும் நீ 15 நிமிஷம் மட்டும்தாண்டா கவனிக்கணும். ஏன்னா மனோதத்துவ விதிப்படி ஒரு மனுஷன் 15 நிமிஷம் தான் கேட்க முடியும். அதனால் வாத்தியார் அவர் வேணும்னா 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணட்டும், போதிக்கிட்டோம், நீ 15 நிமிஷம் கேட்டவன் சொல்கிறீங்களா? அந்த பையன் ஸ்கூல்லேயே நாலு முழுக்க, என் பையன் ஸ்கூலுக்கு வச்சுருக்க பேர் என்ன தெரியுமா? ஜெயில். இப்போ 3-4 நாள் விடுமுறையில் இருந்தான். கடைசி விடுமுறை நாளில் வந்து, டேய் ஏண்டா எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டு இருக்கிற, வீட்டுக்குள்ளே வாடண்ணா, நாளைக்கு ஜெயிலுக்கு போகிறனே மறுபடியும் அவன் பறையில் வந்திருக்கிறான். ஆமாம், இப்போ சஞ்சய் தத்து பறையில் வந்துட்டு மறுபடியும் போகிறது மாதிரி எங்கள் பையன் வந்து ஸ்கூலுக்கு திரும்பி போகிறத பறையிலுக்கு வந்துட்டு போகிற மாதிரி போகிறான், நாளைக்குலேருந்து ஜெயிலுக்கு போகணுமே அப்படின்ட்டு. அப்போ 4 முழுக்க ஜெயிலில் இருந்துட்டு மறுபடியும் இந்த பையன் வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் ஒரு மூட்டை கட்டி விட்டு டியூஷன் போகும் போடா. இதையெல்லாம் நம்ம வெல் எஜுகேட் பேரண்ட்ஸ் செய்கிறாங்க. அதே வெல் எஜுகேட் பேரண்ட்ஸ் போகிற சர்ச்சில் பிரசங்கம் பண்ணால் 50 மினிட்ஸ் இட்ஸ் எனஃப், இது போதும். ஏன்னா உனக்கு வார்த்தை தாகமே இல்லையா, உனக்கு வசன தாகமே இல்லை. சிலர் பாருங்கள், நான் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே, பிரதர் சூப்பர் பிரியாணி, நல்ல அருமையான ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டேன், இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு பிரதர், அருமையான பிரசங்கம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் அந்த ஆளை பார்க்குறது அடுத்த 1 வருஷம்தான். அதுக்கு அடுத்த வருஷம் வருவார், இல்லை போன வருஷம் ஒரு பிரசங்கம் பண்ணிங்க பாருங்கள் இன்றைக்கி நிலவில் இருக்குது பிரதர், சூப்பர் அசல் திண்டுக்கல் தலப்பாக்கெட்டு பிரியாணி தான்.
நான் ரொம்ப தொடக்க காலத்தில் நினச்சேன், ஓஹோ நம்ம பிரசங்க இவருக்கு ரொம்ப பிரியாணி மாதிரி இருக்குதே அப்படின்னு நினச்சேன். அப்புறம்தான் எனக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது. இந்த பிரியாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி யாரும் போய் ஹோட்டலில் சாப்பிட்றதில்ல, அப்படி தானே? எங்கேயாவது ஃபங்க்ஷனில் கிடச்சா சாப்பிடுவோம், கிடைக்கலன்னா மறுநாள் வீட்டில் போய் ரசம் சாதம், சாம்பார் சாதம், மீன் சாதம் தான் இல்லையா? டெய்லி போய் என்ன செய்கிறதில்ல. ஓஹோ, அந்த ஆளுகளுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை பிரியாணியாக இருக்குன்னா ரொம்ப தேவைப்படாத வார்த்தையாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் அந்த கல்யாண வீடுகள்லாம் போகிற வேலை இந்த 75 வயசு ஆளுகள், 75-80 வயசு ஆளுகள்லாம் பார்ப்பேன். சுகர் கம்ப்ளைண்ட், பிபி கம்ப்ளைண்ட், எல்லா கம்ப்ளைண்ட்டும் வருவாங்க. இந்த வீட்டில் பிள்ளைங்க அவங்களுக்கு இனிப்பு சம்மந்தம் ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. சமீபத்தில் கூட எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி ஃபோனில் சொல்லி சொல்லி அழுறாங்க, எங்கள் பசங்க எனக்கு இந்த கிறிஸ்மஸுக்கு பலகாரமே செஞ்சு தரல, அவங்க வந்து என்ன காரணம் காட்டி பலகாரமே செய்யலை, எனக்கு 4 பலகாரம் செஞ்சு தந்திருக்கலாம், இவங்க பலகாரம் செஞ்சால் செத்து போவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க செய்யலை. இந்த அம்மா வந்து எனக்கு பாருங்க பலகாரம் செஞ்சு தரல, ஒரு பலகாரம் சாப்பிட்டாலே இவங்களுக்கு கதா விட்டு. இந்த மாதிரி சுகர் கம்ப்ளைண்ட், பிபி கம்ப்ளைண்ட் ஆளுகள் எல்லாம் கல்யாண வீட்டுக்கு போகிற வரல அங்கே எங்கேயாவது ஐஸ்கிரீம் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? புடிப்புடின்னு பிடிப்பாங்க, எங்கும் கிடைக்காது இங்கே கிடைக்குதுன்னு சொல்லி நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா அடுத்த முறை அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்னா வேறொரு ஃபங்க்ஷனில் தான், இடப்பட்ட காலத்தில் கிடையாது, அப்படி தானே? அதனால் சிலர் வந்து பிரசங்கத்தில் பிரியாணி ஐஸ்கிரீம்னு சொல்லுவாங்க, அதனால் அவங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படுன்னு அர்த்தம் இல்லை, இதெல்லாம் ஒரு லக்ஸுரி ஐட்டம், என்றைக்கா ஒரு நாள் சாப்பிடுவாங்க மறந்துட்டு போயிடுவாங்க, இதுக்காக மெனக்கட்டி எந்த ஹோட்டலுக்கு போகிறது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பிரியாணியாக அல்ல, ஐஸ்கிரீமாக அல்ல, அனுதின மன்னாவாக மாறணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அனுதின மன்னா, பிரியாணி அல்ல. பிரியாணி என்றைக்காவது ஒரு நாள் தான் தேவைப்படும், சோறு டெய்லி தேவைப்படும் இல்லையா? அன்னதினம் தேவைப்படணும், அப்படின்னு ஒரு பசி இருக்கணும். நீ ருசிக்காக சாப்பிட்ற, நீங்க நிறைய பேர் பிரசங்க கேட்குறோமே பசிக்காகவா கேட்குறோம், ருசிக்காக, ரசிக்கிறதுக்காக இல்லை. கர்த்தர் உங்களை ரசிக்கிறதுக்காக வார்த்தை தரல, பசிக்கிறதுக்காக வார்த்தை தரார். அதில் முதல்ல பசியை பெற்றுக்கொள்ளும். ரட்சிக்கப்பட்டதான் இங்கே பசி வரும், ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்தால்தான் வார்த்தைக்காக பசி வரும். அதற்கு பிறகு வார்த்தை எங்கே அங்கேதாவது போகணுமே ஒழிய பாரம்பரியம் சார்ந்து எங்கே போகாது. எங்கே எனக்கு வார்த்தை கிடைக்குமோ அங்கேத்தான் நான் போவேன். உண்மையான திருச்சபையினுடைய மிக முக்கியமான அடையாளம் என்னவென்றால் வார்த்தை. வேத வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படாத திருச்சபைகள் அப்படின்னா தேவ வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படாமலா இருக்கிறது? இல்லை, பிரசங்கப்படுகிறது. ஆனால் தேவ சத்தம் துணிக்கிறதா, அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் தங்களை உணர்ந்து கொள்ள முடிகிறதா, அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் தங்களிடத்தில் ஒரு மாற்றத்தை பெறுவதற்கு அது தூண்டுகிறதா, அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை பெறுவதற்கு அது உதவி செய்கிறதா? யாரையும் பாதிக்காத வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கவே முடியாது, யாரையும் தொடாத வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கவே முடியாது. அந்த வார்த்தைகளை குறித்த தாகமுள்ள மக்கள் உருவாக வேண்டும். நீங்கள் செய்திகளை ரசிக்கிறவளாக அல்ல, ருசிக்கிறவளாக மாற வேண்டும். அப்படி என்றால் உங்களுக்கு ஆவிக்குரிய பசி ஏற்பட வேண்டும். ஆவிக்குரிய பசி ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் ஆவிக்குரிய விதமாக மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆவிக்குரியவர்களாக பிறந்தால் வசனம் எங்கே, வார்த்தை எங்கே என்று நீங்கள் ஓடுவீர்கள். இன்றைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே வேத வார்த்தைகளை குறித்த பசி இல்லை. நிறைய பேர் கூட்டங்களுக்கு போகிறாங்க, வேடிக்கை பார்க்கறது போல போகிறாங்க, டைம் பாஸ் பண்ணுற மாதிரி போகிறாங்க, உண்மையான வார்த்தை எதிர்பார்ப்பு இல்லை. ஆக திருச்சபையினுடைய அடையாளம் ரட்சிப்பு. எந்த திருச்சபை ரட்சிப்பை முக்கியப்படுத்துகிறோம் அதுதான் திருச்சபை. எந்த திருச்சபை ஐக்கியத்தை முக்கியப்படுத்துகிறதோ அதுதான் திருச்சபை. எந்த திருச்சபை முன்மாதிரித்தனமான ஒரு வாழ்க்கையை முக்கியப்படுத்துகிறதோ அதுதான் திருச்சபை. எந்த திருச்சபை இந்த மணிவேளையிலே ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை ஜனங்களுக்கு அறிவிப்பதை முக்கியமாக என்கிறதோ அதுதான் திருச்சபை, அதுதான் திருச்சபை. இவ்விதமாக ஒருவருக்கு ஒரு நன்மை செய்கிற பண்புகளை குறித்தும் வேதம் சொல்லுகிறது, அதுதான் திருச்சபை. ஆனால் பிரதர், இந்த மாதிரி திருச்சபை எங்கே தேடுறது? அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையை நீங்கள் காண்பதற்கான சூழல் இருந்தால் அதை பிடித்து கொள்ளுங்கள். அது பெருசோ சின்னதோ என்பதல்ல, உண்மையான முன்மாதிரித்தனமுள்ள தலைவன் இருக்கிற இடத்தை நாடுங்கள், உண்மையான தேவ வார்த்தை தொனிக்கிற தடத்தை நாடுங்கள், உண்மையான ரட்சிப்பை மையப்படுத்தி பேசுகிற இடத்தை நாடுங்கள், உண்மையான ஐக்கியத்தை கொடுக்கிற இடத்தை நாடுங்கள், உண்மையாக ஒருவருக்கு ஒரு உதவி செய்வதை கரிசனாக கொண்ட இடத்தை நாடுங்கள். அப்படிப்பட்ட ஒரு இடம் கிடைக்கவில்லையா? அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து ஒரு புதிய திருச்சபை உருவாக்கி அதை நடத்துவதற்கு ஆற்றல் பெற்றவள் என்று கூற முடியாது. சில காரியங்கள் இது சரி தவறு என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், அதற்காக உடனடியாக வந்து ஒரு திருச்சபை உருவாக்கி நடத்திவிட முடியாது. அதற்கென்று தனி தாளந்துகள் எல்லாம் வேண்டும், தனி அழைப்புகளும் வேண்டும், தனி தேவனுடைய கிருபைகள் வேண்டும். ஆனால் தேவனுக்காக வாழ விரும்புகிறவளெல்லாம் எந்த திருச்சபையில் யார் இருந்தாலும் சரி,
அவர்களோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். உண்மையாக கிறிஸ்துவுக்கு வாழ்வதற்கான சிந்தனை உடையவர்களை, கிறிஸ்துடைய வழியில் நடப்பதை குறித்த கரிசனை உடையவர்களை, உண்மையாக ஆவிக்குரிய விதமாக மறுபடியும் பதில் நிச்சயம் உடையவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் எந்த திருச்சபை என்பதல்ல, அவர்களோடு ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அவர்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள், அவர்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள், அவர்களோடு சேர்ந்து செயல்படுங்கள், அவர்களோடு சேர்ந்து உங்களுடைய மனதில் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அங்கேயும் நீங்கள் யார் பெரியவனுங்கிற நிலைமைக்கு வந்து விடாதிருங்கள். ஏன்னா ஒரு அமைப்பு உருவாகிற பொழுதெல்லாம் யார் பெரியவர்கள் வந்துவிடும், உடனே அதுக்கு ஒரு செக்ரட்டரி, அதுக்கு ஒரு பிரசிடென்ட், அதெல்லாம் வேணாம். ஆவிக்குரு ரீதியாக வளர்வதற்கும் தேவனுடைய நோக்கத்தை செயல்படுவதற்கும் இன்ஃபார்மலாக ஃபெலோஷிப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். சரியான சத்தியத்தில் வழிநடத்துகிற திருச்சபை உண்டு இருக்கிறது என்பதை கண்டுகொண்டால் எந்த பாரம்பரியத்தை விட, எந்த முறைமுறையாக வந்த வழிகளை விட இதுதான் அவசியம் என்பதை புரிந்து கொண்டு அதோடு இணைந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் கிறிஸ்துக்குள்ளான அன்புடனும் ஐக்கியத்தினும் வாழ்கிறவர்களை அடையாளம் கண்டு அவர்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இதுதான் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற ஒரே சல்யூஷன். திருச்சபைகள் புதிது புதிதாக தோன்றிக் கொண்டிருக்கும், ஆனால் பெரும்பாலும் அவை பழைய தன்மையை தான் கொண்டிருக்கின்றது. எனவே ஆவிக்குரிய ஐக்கியங்களை உருவாக்குங்க. ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரோ அவங்க எந்த சபைங்கிறத நீங்கள் பார்க்காதீங்க, அவங்க யாருன்னு பாருங்கள், அவர்களுடைய நிலைமைன்னு பாருங்கள், சேருங்க, அவங்களோட ஜெபம் பண்ணுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். அவ்விதமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்து கொண்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். ஆண்டவர் உங்களுக்கு அமைதி தருவார், ஆனந்தத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், உங்களை வழி நடத்தி செல்வார். அவ்விதமாக ஆண்டவர் ஒப்புக் கொடுத்து செயல்படும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள். Thank you.